வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஆப்பிள் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். 4 ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை துருவுறதுல துருவி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு. இப்போ ஆப்பிள் நறுக்கிக்கலாங்க. உள்ளே இருக்கிற வெதை பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். தோலோடவே சீவி எடுத்துக்கலாங்க. ஆப்பிள் தோலோடவே துருவி எடுத்துக்கலாம். இப்ப ஆப்பிள் துருவி வச்சாச்சுங்க. ஆப்பிள் துருவின உடனே செய்திடணும், ஏன்னா இல்லாட்டினா ஆப்பிள் கருத்து போயிடும். இப்ப நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப முந்திரி வறுபட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்ப அதே நெய்யில நம்ம சீவி வச்சிருக்கிற ஆப்பிளை வதக்கிக்கலாம். மிதமான தீச்சூட்டில் வதக்கி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினா சரியா இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. ஆப்பிளுடைய பச்சைவாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். ஆப்பிள் வதங்குறதுலேயே நல்லா வெந்துக்குங்க. இதுக்குன்னு தனியாக தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுறவங்க 1/2 கப்பும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதில் 1 கப் தான் சேர்த்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஆப்பிள் கூட கலந்து நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர சுருண்டு வரணும். இதுதான் சாதம். இந்த பதத்துக்கெல்லாம் ஒன்று சேர சுருண்டு வந்த பிறகு இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பராக சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய ஆப்பிள் அல்வா செய்துட்டேங்க. இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு செய்துக்கலாம். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.